IPS, Inspector General of Police and Commissioner of Police Madurai. Through R. Ramarajan IPS, Deputy Commissioner of Police, நீங்களெல்லாம் மிக ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நகைச்சுவை வைத்தியன் மரியாதைக்குரிய மக்கள் உள்ளத்தின் குடியிருக்கின்ற எங்கள் அருமை நண்பர் வைகை புயல் ஸ்ரீ வடிவேல் சார் அவர்களே, பெற்றோர்களே, என்னால் உங்கள் நாடித் துடிப்பை உணர முடிகிறது. சினிமா படம் போடுவதற்கு முன்பு இந்த நீசுரில் எதுக்கு போட்டு அறுக்கிறீங்க என்று சொல்ல தெரிகிறது. நிச்சயமாக இரண்டு மூன்று வினாடிகளுக்கு நிமிடத்திற்கு மேல் எடுக்க மாட்டேன். அந்த இரண்டு மூன்று நிமிடமும் கூட நேற்று நான் சொல்லியதைப் போல அதிகாரி பெருமக்களை எல்லாம், மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற பெருந்தகைகளை எல்லாம் நாங்கள் அழைத்து இந்த மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், முதன்மையாக எங்கள் உள்ளத்தில் இருப்பதெல்லாம் அவர்களை பார்த்து எங்கள் மாணவ செல்வங்கள் எல்லாம் திகழ வேண்டும், ஒளிர்த்து விளங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடுதான் நேற்றைய பொழுதிலே இன்கம் டாக்ஸ் கமிஷனர் அவர்களையும், டெப்டி ஜெனரல் போலீஸ் டெப்டி ஜெனரல் போலீஸ் அவர்களையும், இன்றைய வினாநாயகனாக இருக்கின்ற நந்தபாலன் சார் அவர்களையும், ராமராஜன் சார் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம். அதற்கு மேலாக எங்களுடைய பள்ளியிலே இருக்கின்ற கலாச்சாரத்திலே முதல் நாள் ஆண்டு விழாவிலே கல்வியாளர்களை வைத்து மக்களுக்கு கல்விப் பணியிலே இருக்கின்ற பெரியவர்களை எல்லாம் வைத்து மாணவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்க வேண்டும் என்பதாக செய்வோம். இரண்டாம் நாள் விழாவிலே கலை உலகத்தில் இருக்கின்ற பிரமுகர்களை அழைத்து மக்களுக்கு அதை உணர வைக்க வேண்டும் என்று இரண்டாவது நாள் நிகழ்விலே நிகழ்த்துவோம். அதேபோன்று கடந்த ஆண்டு நகைச்சுவை நாயகன் வந்து உங்களை கௌரவித்தார்கள். இன்று நீங்களெல்லாம் மிக அவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நகைச்சுவை வைத்தியன் வைகை புயல் திரு வடிவேல் சார் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் உங்களை உண்மையான இன்ஸ்பிரேஷன் பண்ணக்கூடியவர். நான் முதல் முதலாக அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது நான் மாணவனைப் போல, அவர் ஆசிரியர் போல சிறிது பயந்து கொண்டே பேசினேன். அவர் என்னை பார்த்து முதல் போனிலே சொல்லுங்கண்ணே சந்திரண்ணே அப்படின்னு சொன்னார். நான் உள்ளம் குளிர்ந்து போனேன். நான் அடுத்து கேட்கின்ற பொழுது எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கள், நான் உடனே தெரிந்து கொண்டு சொல்லுகின்றேன் என்றார். மறுநாள் நான் கேட்டேன், அண்ணே எனக்காக ஒரு நாள் தள்ளி போட முடியுமா என்று கேட்டார். நான் 28-29 ஷெட்யூல் பண்ணியிருந்தேன். வைகை புயல் அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் கூட தாங்குகின்றோம். உங்கள் முகத்தை பார்க்க எங்க மாணவ செல்வங்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னேன். ஒரே ஒரு நாள் தான் நிச்சயமாக வந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். இன்று விழாவிலே அமர்ந்து உங்களை மகிழ வைக்க இருக்கின்றார்கள். அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளித்து அதிகமாக பேச நான் விரும்பவில்லை. பெற்றோர்களே, மாணவர்களே, நேற்று சொல்லியது போல சுருக்கமாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகின்றேன். As we are the horsemen, we can take the horse to the water. It is up to the horse to drink the water. மேலாண்மையில் இருக்கின்ற நாங்கள் இதுபோன்ற பெருந்தகங்களை அழைத்து மேடைகளை அழைத்து எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு அறிவுரையை கூறுங்கள் என்று சொல்லுவதுதான் எங்கள் கடமை. அவர்கள் கூறுகின்ற கடமைகளை பெற்றோர்களும் மாணவ செல்வங்களும் ஏற்று அதனுடைய பிரதிபலன்களை உங்களுடைய செல்வங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் அதை பயன்படுத்தி மேலும் மேலும் மலர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பினுக்கு நன்றி கூறி பெரியவர்களுக்கு இடம்